அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வகுமார், விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் ஹர்ஷினி. தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூச்சந்தைகளில், மிகவும் புகழ்பெற்ற நிலக்கோட்டை பூச்சந்தையிலிருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும், சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற வெளிநாடுகளுக்கும் தினசரி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தினமும் பல கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறும் இந்த பூச்சந்தையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஆயுத பூஜை என்று அதிகமாக பயன்படுத்தப்படும் கரும்பு மாலைகள் தயார் செய்வதற்கு தேவைப்படும் அரளி, செவ்வந்தி, சம்பங்கி, மறிக்கொழுந்து உள்ளிட்ட பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. 100 ரூபாய்க்கு விற்ற அரளிப்பூ இன்று 1000 ரூபாய்க்கும், 100 ரூபாய்க்கு விற்ற சம்பங்கி 700 ரூபாய்க்கும், 50 ரூபாய்க்கு விற்ற வாடாமல்லி 150 ரூபாய்க்கும், 200 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும், 300 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ 1100க்கும், கனகாம்பரம் 1200க்கும், ரோஜாப்பூ 250 ரூபாய்க்கும் ஏலம் போனது. பண்டிகை காலம் மற்றும் ஐப்பசி மாத தொடர் முகூர்த்தங்களால் பூக்களின் விலை 3 மடங்காக உயர்ந்துள்ளது. ஐப்பசி மாதம் பிறந்ததை முன்னிட்டு தொடர் சுப முகூர்த்தங்கள் காரணமாகவும் பூக்களின் விலை இன்று முதல் 3 மடங்கு விலை உயர்ந்துள்ளது. பூக்களின் தேவை அதிகரிப்பால் விற்பனையும் களைகட்டியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.